ஹலோ கைஸ், திஸ் இஸ் சூர்யா அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11:30 ஆக போகுது. அதுக்கு வந்து சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு, பேட்ரி, கோப்ரோ, கோப்ரோ சார்ஜரு, ப்ளஸ் மைக் அடாப்டர் அண்டு 2 பேட்டரிஸ் போகிற வழியில் குள்ளூருக்கு, ப்ளஸ் அந்த அகெயின் பேக்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. அப்படியே நம்ம ஆக்சுவலாக நான் பிள்ளையன் ஒருத்தர் வரப்போகிற அவர் பிக்கப் பண்ணிட்டு தான் நான் நம்ம கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக ஒரு கரூரை தாண்டி ஒரு கப் ஆஃப் டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போகிற ஊரில் செம்ம குண்டு குழியாக இருந்தால பார்த்து பார்த்து ஓட்ட வேண்டியதாக போச்சுங்க. ஹே காய்ஸ், ஆக்சுவலாக இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா அரௌண்டு 5:00 ஆக போதுங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட 60 தாண்டிட்டோம். இல்லைம்மா ஆக்சுவலாக சாரி, ஆக்சுவலாக இப்போ நான் டைம் என்ன பார்த்தீங்கன்னா அரௌண்டு 5:00 ஆக போகுதுங்க. ஏன்னா 184 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்களா? ஆக்சுவலாக டைப்னா ஒன்று நடந்துருக்குதுங்க. அந்த பஸ் அண்ணாவும் எனக்கும் அப்படியே ஏட்டா போட்டியாக வருதுங்க. அவர் முன்னாடி போகிறது, நான் பின்னாடி வருது. நான் அவர் முன்னாடி போகிறது, நான் பின்னாடி வருது. நான் பின்னாடி வருது, அவர் முன்னாடி போகுது. என்னங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா, எனக்கும் புரியல. உண்மையாக சொல்லப்போனா அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் அடுத்த டோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து 3 டோலுங்க. நமக்கு எப்பவுமே என்ட்ரி ஃப்ரீ தாங்க. நமக்கு எப்பவுமே ஃப்ரீ தாங்க. நம்மளாம் பெரிய ஆக்சுவலாக சொன்னே இல்லைங்க. என்னன்னா மொத்தம் 2 வழியாக பிரிய போகுதுன்னு. ஒன்று வந்து திண்டுக்கல் போயிட்டு போகிறது, இன்னொன்று வந்து பட்டாச்சித்திர வழியாக போக போகிறது. எந்த ரூட்டு சூஸ் பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் பட்டாச்சித்திர வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் ரொம்ப கொஞ்சம் கிட்டியாக இருக்கிறதுனால பட்டாச்சித்திர வழியாக போகிறேன். அதே அப்படியே பாருங்க அந்த வியூ, இந்த 2 பக்கி லைட்டு, அப்படியே சென்ட்ரல் நம்ம போகும்போது யாருமே இல்லைங்க, நாம் மட்டும்தான் அப்படின்றப்போ அப்படியே ஒரு மாதிரி செமையாக இருக்குல்ல. இது மாதிரி உங்களுக்கு தனிமை பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே இது மாதிரி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கூட ஒரு பில்லியனரு பேசின்னு வாடானா உட்காந்து தூயின்னு வராங்க. 1000 அந்த பஸ்ஸை ட்ரை பண்ணிக்கிறேன், சேஸ் பண்ண முடியுமா சேஸ் பண்ணி முடியுமான்னு. வண்டி போக மாட்டேன் இந்த டைம், கண்டிப்பாக பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பாருங்க நான் அழகாக போகுது பாருங்க, நம்ம தங்கமயில். ஆக்சுவலாக நான் வந்து நம்ம வண்டி பேர் வச்சுருக்கிறது வந்து தங்கமயில் சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். நம்ம இந்த வண்டி, இந்த வண்டிக்கு வந்து தங்கமயில் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, பிடிச்சிருந்தா இந்த தங்கமயில் சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வண்டிக்கு பேர். ஓகேங்களா, இன்னும் எவ்வளோக்கு இன்னும் 3 hours வந்து நம்ம கொடைக்கானல் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ அதே போலவே இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 135 kilometers இருக்குங்க. ஆக்சுவலாக இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 93 kilometers தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஆக்சுவலாக சொன்ன மாதிரி தான் ரெண்டு வழியாக போயிருந்தோம். ஒன்று திண்டுக்கல் வழியாக போட்டு போகிறது, ஒன்று ஒட்டச்சத்திர வழியாக போகிறது. ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண வந்து ஒட்டச்சத்திர வழியாக தாங்க நம்ம போக போகிறோம். ஓகேங்களா, அழகாக போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ நேரம் தெரியுதுன்னா 8:30 ரீச் ஆகும்னு சொல்லுதுங்க. பரவாயில்ல, அது நம்ம 8:30 நம்ம 8 மணிக்கு ரீச் ஆகலாம், அழகாக ரீச் ஆகிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஒரு சில வியூங்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் உங்களுக்கு போய் சாப்பிட்ணுங்க. ஃபஸ்ட்டு பசி இப்போயே பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு, போய் சாப்பிட்ணும். எவ்வளோ நேரத்தை எடுக்க ஆரம்பித்தோன்னா வண்டியை வந்து ஒரு மணிக்கு எடுக்க ஆரம்பித்தேன். 1 மணிக்கு ஆக்சுவலாக வீட்டிலேருந்து 1 மணிக்கு எடுக்க ஆரம்பித்தேன். நான் இப்போ போய் நம்ம ரீச் ஆகிறது வந்து 8 மணிக்கு ரீச் ஆகும். கிட்டத்தட்ட 8 hours ட்ராவல்ஸுங்க. நம்ம தங்கமயில் வந்து வேறு லெவல் பண்ணிச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேருந்து லெஃப்ட் எடுத்து அழகாக போயின்னு இருந்துடலாங்க. ஸோ
192 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. அதை போயிட்டே இருக்கலாம். இதுலேருந்து இதுலேருந்து ஒட்டச்சத்திரம் போயிட்டு ஒட்டச்சத்திரம்லேருந்து நம்ம கொடைக்கானல் போகணுங்க. கரெக்டாக 2:43 காமிக்குதுன்னா, ஸோ நம்ம 2.5 மணி நேரத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ண வருவாங்க. ஒன்றும் பிரச்சனை, அதாவது போயிட்டே இருந்துடலாம். இல்லை, நான் வந்து நினச்சது வந்து வீடியோ தான் நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது இல்லை ஒழுங்கா. அதனால தாங்க நான் முழுத்த வரைக்கும் நான் நைட்டில் ஷோ பண்ண வேணான்னு சொல்லி தான் நினச்சேன். அதே போல் நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வரும்போது உடனே மறந்துடாதீங்க. கொஞ்சம் அடிக்கடி பாடமாக தனியாகவே வேலை செய்யும் போதில் அதே மாதிரி பாட ஆரம்பிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போகலாம். இன்னும் 89 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. அரௌண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 550 ஆக போகுதுங்க. அரௌண்ட் 549 இருக்கு, அதுனால் 550 ஆக போகுதுங்க. ஆக்சுவலாக நான் வைசர் க்ளோஸ் பண்ண காரமே நிறைய பூச்சி அடிக்க ஆரம்பிச்சிதுங்க. ஸோ அதனால தான் வைசர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? உண்மையாக இந்த ரோடு வந்து அழகாக பார்த்திங்கன்னா அப்படியே பீஸ்ஃபுல்லாக எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் அப்படியே போயினே இருக்கீங்களா? இல்லை, நான் ஒரு கால்குலேஷன் போட்டிருந்தேன். என்னோடய பில்லியன் ரைட் நான் சொன்னேன், இது மாதிரி 3 மணி கிளம்பலாம்டா அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி நான் பிள்ளையன் ரைடுக்கிட்ட சொன்னேன், டே இது இல்லாடா 3 மணிக்கு கிளம்பலாம், 3 மணிக்கு போனால் கரெக்டாக இருக்கும், 3 மணிக்கு போ வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பித்தேன்னா நல்லா கண்ணுக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்துட்டு 3 மணிக்கு கிளம்ப ஆரம்பித்தேன்னா அநேகமாக நம்ம வந்து 12:30 சேர்ந்துடலாம். அதுவும் என்னென்ன சைட் விசிட்டிங் இதோ அப்போ அதை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா. பட் அவன் சொன்னதுக்கு இல்லை, 12 மணிக்கே கிளம்பியதான். ஆக்சுவலாக அவங்க 10 மணிக்கெல்லாம் சொல்லிட்டாங்க, ஷிஃப்ட் முடிச்சு அப்போ தான் வரேன். அப்போவே இல்லைடா வாடா ரெடியாக கிளம்பலாம் அப்படின்னா, சரி போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கிளம்புறதுக்குள்ள கிட்டத்தட்ட 1 மணியாகிடுச்சுங்க. 1 மணியாக இப்போ பாருங்க டைம் என்ன பார்த்தீங்கன்னா 6 மணி ஆக போகுது. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது 6 மணிக்கு. ஸோ நம்ம சேனலை மறந்து நம்மளோட சேனலுக்கு வந்து இங்கோட் ப்ளாகர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வயசு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸ் வரும்போது மறந்தாதீங்க. இந்த நம்ம சேனலை வந்து மறந்துடுறேன். அதே போலவே நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வயசு நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் பேர் வந்து இங்கோட் ப்ளாகர் தான், சேம் அதே சேனல் பேர் தான் வச்சுட்டேன். அது அதே போலவே நம்ம வந்து ஒரு சில ரைடெல்லாம் அதில் அப்டேட் கொடுக்குறேங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் இன்ஸ்டாகிராம் வந்து ஆக்டிவாக ட்ரை பண்ணுறேன், இனிமேல் ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ ஷிஃப்ட்டு முடிச்சு ஷிஃப்ட்டு வந்து கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிருக்க டைமே பற்ற மாட்டேங்க, எழுதிய டைம் சரியாக போதா. ஸோ அதான் தான் இனிமேல் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தது, அதுலேயும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். இனிமேல் அந்த ரைட்ஸெல்லாம் நம்ம உடனே கூட வந்து அந்த ரைடெல்லாம் நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இனிமேல் அடிக்கடி வந்து இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. அதே போலவே நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளீஸ். மறந்துடாதீங்க. ரைட் அப்டேட்டும் ப்ளஸ் எதனா ரீல்ஸ் எதுனா சொல்லிட்டு அதில் போடுவேன். ஸோ மறந்துடாதீங்க அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகேங்களா? அப்படியே வாங்க போயினே இருக்கலாம். ஆக்சுவலாக ஒன்றும் ஒட்டச்சத்திரமே வரலை. ஒட்டச்சத்திரம் முன்னாடி ஏதோ சம்திங் அது ஊராட்டி அதை கட்டத்தில். பட் ஆனால் காகம் மட்டுமே அப்படியே ரோடு ஃபுல்லாகவே இருக்குங்க. நம்ம வீடியோ கேமரா ஆன் பண்ண வேணாம்னு சொல்ல நினச்சேன். பட் ஆனால் சுற்றி சுற்றி காக்காங்க தாங்க இருக்கு. அது என்ன ஊன்னு தெரியல. பட் ஆனால் இந்த ஆக்சுவலாக உங்களுக்கு பெரிய காக்கா இருக்குங்க, அந்த விலை வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. பட் ஆனால் சரியான காக்காங்க, நிறையா காக்காங்க இருந்துச்சுங்க. பட் இந்த அங்கே மட்டும்தான் இருக்குமா இல்லை இந்த ஒட்டச்சத்திரம் சுற்றி இருக்குமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணேன் கைஸ். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நிறைய காக்கா இருந்துச்சுங்க. நானும்
பிடிச்சி விட்டு ரெண்ட காகம் தான் நிறைய காகம் இருந்துச்சுங்களா. சரி என்னடான்னு யோசிச்சிருந்த போது தான், சரி நம்ம மக்கள் யூவி ஸ்குவாடு யூவி ஃபேமிலி இருக்கிறாங்கள அவங்களுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கும் சொல்லிட்டு அவங்க உங்கள் வீட்டில் கேட்க ஆரம்பிக்கிறேன். ஸோ தெரிஞ்சால் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஐஸ், நம்ம தெரிஞ்சுக்கிறேன் அது என்ன ரீசன் சொல்லிட்டு. ஒருவேளை அந்த இடத்துல சாமி எதனா இருக்குங்களா சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 79 கிலோமீட்டர்ஸ். கரெக்டாக ஷார்ப்பாக 8:30 ஆக்சுவலாக பாருங்க, நான் ஷார்ட்ஸ் தான் போயிட்டுன்னு இருக்கேன். போயிட்டு இப்போ போகிற வழியில் எங்கன்னா நிறுத்திட்டு ஸ்டாண்டு போட ஆரம்பிக்கணுங்க. இது தெரியுதா தெரியல, பட்டு பக்கத்தில் போய் நிற்கணும் ஆசை. நான் அந்த விண்மில் இருக்குல்ல காற்றாலை பக்கத்தில் போய் பக்கம் நிற்கணும் ஆசை. ஏன்னா கிடச்சிச்சேன்னா கிலோ. ஸோ நம்ம வந்து ஒட்டச்சத்திரத்துக்கு வந்துட்டோம். ஸோ இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா கொடைக்கானல் ஒன்று 71 கிலோமீட்டர் தான் இருக்கேன். 8:30 தான் போய் ரீச் ஆகும் சொல்கிறது. அதுக்கு முன்னே நம்ம அழகாக ரீச் ஆகிடலாம். நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் இருந்தாமே. ஒரு சில இடத்துல ஸ்டாப் போட, ஒரு சில இடத்துல ஸ்டாப் போட வேண்டியதாக வரும். ஒரு சில இடத்துல ரெஸ்ட்ரூம் போகணும், அது இது இருக்குல்லைங்க, பல விஷயம் இருக்குல்ல. ஸோ நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் வரும். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அடுத்த வீடியோ வந்து நம்ம ஒட்டச்சத்திரலேருந்து நம்ம கொடைக்கானல் போகிற வரைக்குமே ஃபுல்லாகவே வந்து வீடியோ கம்ப்ளீட்டாக இருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.